ஹாய் கேஸ், வெல்கம் பேக் டு ஸ்விக்கி கேமர்ஸ். ஒரு நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ டெக் சிமுலேட்டர் தான் விளாட போகிறோம். அது மட்டும் இல்லை, நம்ம வந்து புதுசாக ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா லாகிடெக் G29. ஸோ லாகிடெக் G29 வந்து பார்த்தீங்கன்னா அதாவது டிரைவிங் கேம்ஸ்க்கெலாம் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதுக்கு இன்னும் நிறைய கேம்ஸ் இன்னும் வரலை. பட் ஓரளவுக்கான கேம்ஸ் நம்ம டிரைவிங் அதாவது ரேசிங் கேம்ஸ் இதெல்லாம் ஓட்டிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த லாகிடெக் G29 வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லலாம். ஸோ உதாரணத்துக்கு எப்படின்னா, இப்போ நம்ம ரியல் காரை அதாவது மீன் ஒரு ரேசிங் காரை வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஓட்ட முடியாது. பட் இதுவே நம்ம இந்த மாதிரி அதாவது கேமில் வந்து ஓட்டணும் அப்படின்னு நினைக்கும் போது இது அந்த ரியல் ஃபீலை வந்து இந்த ஸ்டீரிங் வீல் வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ அதுதான் இந்த லாகிடெக் G29ங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி இதை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச கேமான ஹீரோடெக் சிமுலேட்டர்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னொன்று இருக்குது, அதை ஆனால் லேட்டர் அந்த வீடியோட எண்டிங்குள்ளே காட்டுறேன். ஸோ இன்னொரு கேமும் இருக்குது இந்த லாகிடெக் G29க்காக. ஸோ வாங்க நம்ம வந்து இடிஎஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே இடிச்சு நிப்பாட்டி வச்சுருக்கேன். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி கிடையாது, கொஞ்சம் கஷ்டம்தான். எப்படின்னா நம்ம நெஜ டிரைவிங் மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் நல்லா கார் ஓட்ட தெரிஞ்சவங்க அப்படி இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் இதை வந்து ஓட்ட முடியும். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 18+ அதாவது 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஓட்ட முடியும், ஐ மீன் வாங்கவே முடியும் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இது டோட்டலாகவே ஒரு டிரைவிங் பேஸ் கேம் தான் அது, சாரி இந்த ஸ்டீரிங் வீல். ஸோ கேம் அதே தான். ஸோ அதனால் நம்ம வந்து இதை வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து நம்ம வந்து சின்ன பிள்ளைங்களாம் ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ ஒரு நல்ல டிரைவிங் தெரிஞ்சவங்க தான் இது வந்து நல்லா ஓட்ட முடியும். ஸோ அதனால தான் இப்போ நான் போட்டி காமிச்சிட்ருக்கேன். ஸோ நான் வந்து கொஞ்சம் ஃபீட்பேக் அதாவது இதில் வந்து ஃபீட்பேக் இருக்கும் அந்த ட்ரக்கோடைய ஃபீல் வந்து இந்த இதுக்கு கொண்டு வர முடியும். பட் அதை நான் பண்ணலை, ஏன்னா இந்த வீடியோக்காக நான் அதை பண்ணலை. ஏன்னா ரொம்ப ஸ்டேரிங் வந்து நிஜ ட்ரக்கோடைய ஸ்டேரிங் மாதிரி இருக்கும், நம்ம நிஜ ட்ரக் ஓட்டி பழகினது கிடையாது இல்லையா. அது ஸோ அதனால் நமக்கு தெரியாதனால நான் வந்து கொஞ்சம் கார் டைப்பில் தான் வச்சுருக்கேன். அதனால் கொஞ்சம் ஸ்டேரிங் கொஞ்சம் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுது. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிரைவிங் தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ என்ன இருக்குது இடிஎஸில் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ இது வந்து இந்த ஒரு ரியல் ட்ரக் ஃபீல் கொடுக்கும் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த செட்டிங்ஸை நம்ம பண்ணி இதை நம்ம ஒரு ரியல் ட்ரக் ஓட்டுற ஒரு அனுபவத்தை நம்ம கொண்டு வந்துக்கலாம். கண்டிப்பாக அந்த டிரைவிங் வீல் வந்து அதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அப்படி இன்னொன்று என்னென்னா, இப்போ நீங்கள் ரியல் கார் அதாவது நான் சொல்ல மாதிரி பிஎம்டபிள்யூ மெச்சாரஸ் பென்ஸ் இந்த மாதிரி காஸ்ட்லியான கார்ஸ் லெம்போகினி ரேசிங் கார்ஸ் இதெல்லாம் நம்ம எஃப்1 எதுவுமே ஓட்ட முடியாது. ஸோ ஓட்ட முடியும் ஓட்டுவாங்க, பட் நமக்கு வந்து அதை நம்ம அனுபவப்பட முடியாதுங்கிறனால இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் மூலமாக அதை வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரியல் டக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ரியல் ரேசிங் கார் F1 இதெல்லாம் வந்து இதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நான் உங்களுக்கு அதை எப்படி காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஹீரோ ட்ரக் சிமுலேட்டரை பார்க்கலாம். ஸோ எனக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஸ்டேரிங் வந்து அந்த ரியல் ட்ரக்கோடைய ஃபீல் வந்து கொடுக்குது லைட்டாக எப்பயுமோ. பட் இருந்தாலும் நான் எல்லாத்தையும் லோ பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் இந்த டிரைவிங் தான். ஸோ நீங்கள் இதை நீட்டாக ஓட்டிக்கிட்டே இருக்கலாம். ஸோ நான் வந்து இப்போது நான் ஓட்டுறதே நீங்கள் பார்த்துருப்பீங்க, எனக்கு ஆல்ரெடி டிரைவிங் தெரியும். ஸோ அதனால் நான் வந்து ஓட்டுறேன். பட் டிரைவிங் தெரியாதவங்க இந்த வீலை வச்சு ஓட்டினாங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் நாளாகும் பழகிறதுக்கு. பட் எனக்குமே இந்த இந்த ஒரு ஹீரோ ட்ரக் மட்டும்தான் என்னால் ஈஸியாக ஆட முடியுது. ஒரு அந்தக்கு ரேசிங்லாம் நான் வந்து ஆடும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நம்ம ரியல் லைஃப்பில் ரேசிங் கார்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணிக்க மாட்டோம். ஸோ அதான் அது. ஸோ இடிஎஸ்மே நான் நல்லா வர்றது காரணம் வந்து நான் ரொம்ப நாள் விளாண்டுட்ருக்கேன், அதனால் இது வந்து எனக்கு ஈஸியாக தெரியுது. பட் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா எதுவும் இல்லை, நான் ஃப்ரீயாக ஓட்டிகிட்ருக்கேன், அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டக்கு டக்குன்னு திருப்ப முடியுது. இதுவே பின்னாடி கண்டெய்னர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஓட்ட முடியாது, ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ நம்ம வந்து இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சீரியஸாக பண்ணலான்ட்ருக்கோம், அதை மீன் ஒரு எபிசோட்ஸாக பண்ணலான்ட்ருக்கோம். ஹீரோ ட்ரக் நான் இதுக்கு முன்னாடி நான் ரெண்டு வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ பிகினர்ஸ் கைட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கைட், அந்த ரெண்டு கைடில் இந்த ரெண்டு வீடியோவில் சொன்ன கைடை வச்சு ஒரு ப்ரொஃபைல் ஆரம்பித்து நம்ம வந்து ஒரு
எபிசோட்ஸாக அதை பண்ண போகிறோம். ஸோ நான் சொன்னது அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி அந்த அந்த ப்ரொஃபைல் வந்து எந்த அளவுக்கு டெவலப் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய விஷயம் தான். ஸோ அந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது மட்டும் இல்லை, இன்னும் ரெண்டு மூணு கேம் நம்ம சீரீஸ் பண்ணலான்ட்ருக்கோம். ஸோ இது வந்து இடிஎஸ் நம்ம வந்து ஏற்கனவே நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கேம்ங்கிறனால இதில் ஆரம்பிக்கலான்னு ஒரு ஐடியா தான். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இடிஎஸ்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீரீஸாக பண்ணலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்காக நான் வந்து ஒரு சின்னதாக ஜாவா போய் காட்டுறேன். ஸோ குயிக் ஜாப் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சாதாரண ப்ரொஃபைல் கிடையாது. இது வந்து இது பண்ண ப்ரொஃபைல், ஹேக் பண்ண ப்ரொஃபைல்னு சொல்லலாம். ஜஸ்ட் இந்த ஒரு பெரிய நிறைய ட்ரக்ஸை வாங்குறதுக்காக நான் சும்மா இதை க்ரியேட் பண்ண ப்ரொஃபைல் தான். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு அமௌண்ட்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ ஓட்டின ட்ரக்கே வந்து நமக்கு ஒரு ஜாப் இருக்குது, சும்மா தான் எடுக்கிறேன். ஸோ ஃபுல்லாலாம் போட மாட்டேன். ஸோ எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஒரு ரியல் ட்ரக்கு ஜாப் எடுத்த ஒரு ஓட்டுற ஒரு ஃபீல் வந்து இந்த ஸ்டேரிங் வீல் கொடுக்கும். போயிட்டே இருக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம மேனுவலாக வச்சுக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக வச்சுக்கலாம். ஸோ மேனுவலாக வச்சிங்க அப்படின்னா நம்ம ரியல் காரில் எப்படி கிளட்சை மிதித்து கியர் ஒன் போட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஓட்டுறது சிம்லராக அதே தான் இருக்கும். ஸோ பின்னாடி எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்கள். ஸோ இப்போ கண்டெய்னர் வச்சு ஓட்டும் போது எனக்கு ஸ்டேரிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இருக்கேன் ஓகே. சார் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப இதுலேயே டைம் இது பண்ணிட வேண்டியது தான். நம்ம வந்து அடுத்ததை வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன அந்த கேமுக்கு போயிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம பிஎம்டபிள்யூ கார் தான் இதில் ஓட்ட போகிறோம். ஸோ லாகிடெக் G29. ஸோ இந்த கேம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா டெய்லியில் இருக்குறேன் ஆகும் தெரியல. ஸோ இதுதான், ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஸோ பார்ப்பேன் சமையல. ஸோ இந்த மாதிரி நம்ம கார் வந்து ஓட்டிக்கலாம் அதில். ஸோ நல்லாயிருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அதை நான் தட்டுறேன், நான் ஒழுங்காக ஓட்டிட்டு போனாலும் இன்னொருத்தன் தட்டிடுறேன். ஸோ அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்னது தான், இப்போ நான் ஸ்லோவாக போகிறனால நல்லா ஓட்டுற மாதிரி இருக்கும். இதே நான் ஃபேமாக போய் காட்டுறேன் பாருங்களேன் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ இது வந்து சாதாரணமாக நம்ம ஓட்ட முடியாது. இங்கே வேகமாக போகும்போது இந்த எவ்வளோ வளைக்கிறோங்கிறது கொஞ்சம் தெரியாது உங்களுக்கு. பாருங்களேன் வளையாது இப்போ பாருங்களேன் சரிங்களா. ஸோ நம்ம ரியல் கார் மாதிரி தான், கொஞ்சம் அனுபவம் இருந்தால் தான் நம்ம இந்த வந்து வேகமாக ஓட்ட முடியும். ஸோ ரேசிங் கார் தான் இப்போ நம்ம எடுத்துருக்கிறது, பிஎம்டபிள்யூ ரேஸ் போடுற கார் தான். அதுவே எவ்வளோ கஷ்டமாக இருக்கு பாருங்க. எல்லா தீர்ச்சி சரிட்டு கேப்பிள்ளா ஓட்டேன் அவ்வளோதான். சரி ஓட்டக்கூடாது. ஸோ நம்ம ஃபஸ்ட் கேருக்கு வந்து மெதுவாக போவோம். ஸோ நார்மல் ஸ்பீட்லேயே போகலாம், பெருசாக வந்து ரிஸ்க்லாம் எதுவும் இருக்க வேண்டாம். மெதுவாக போனாலே நல்லா ஓட்டலாம். ஸோ அப்புறம் எதுக்கடா இதை யூஸ் பண்ணுற அப்படின்னு கேட்பீங்க. நான் எதுவும் சொன்ன மாதிரி தான், ரேசிங் பழகணும், நீ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நீ நல்லா ஓட்ட முடியுதுல. ஸோ கண்டிப்பாக இதையும் ஒரு சீரீஸாக பண்ணலான் இருக்கோம். ஸோ எபிசோட்ஸாக இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக ரேசிங் போய் பண்ணுறது. இது வரைக்கும் நீங்கள் அதாவது ஓட்டணும்னு நினச்ச காரு அதெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம அதெல்லாம் ஒரு வீடியோவாக பண்ணிடலாம். உங்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக நான் பண்ணுறேன் அதை.
ஸோ உங்களால் ஓட்ட முடியாத கார் ஏதாவது சொல்லுங்கள். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம அதை செய்ய முடியும். ஸோ எனக்கு பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா கார் வந்து நீங்கள் சூப்பர் சூப்பர் கார்லாம் இருக்கும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வேகமாக ஓட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கும், பட் இருந்தாலும் உங்களால் வளைக்கிறது ரொம்ப கஷ்டப்படுத்தும் பார்த்தீங்கன்னா இடிக்கிறது. ஸோ இதில் டேர்னிங் வந்து பார்த்தீங்கன்னா 180 சம்திங் அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஃபோர்ஸாக. ஸோ இது வந்து கிராக்கு தான், கிராக் கேம்ங்கிறனால அப்டேட் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஸோ லாகிடெக் G29க்காக ஆப்டிமைஸ் பண்ணி நிறையா வந்து அப்டேட் விட்டுருக்காங்க அவங்க ஃபோர்ஸாவில். ஸோ அந்த மாதிரி இதுக்கு ஒரு அப்டேட் வந்து, அதாவது நம்ம இதை வந்து ஒரிஜினல் வச்சுருந்தோம்னா நமக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவாங்க, பட் இது கிராக்ங்கிறனால இவ்வளோ தான் பண்ண முடியும். பட் இதே ஒரிஜினல்னால் நம்ம ஆப்டிமைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நல்லாயிருக்கும் அது பார்த்தீங்களா. ஸோ பட் நம்ம கேமரா ஆங்கிள் மாத்திரம்னா கொஞ்சம் நல்லா ஓட்டுவோம், ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம உள்ளே உட்காந்துருக்கும் போது தெரியும் எவ்வளோ ஓட்டணுங்கிறது. ஸோ அது நம்ம ட்ரைவிங் ப்ராக்டிஸ்லேயே இருக்கும். ஸோ இதில் நீங்கள் வேகமாகவும் போகலாம், பட் இதே வெளியே இருந்த அந்த ஆங்கிளில் நம்மளால் ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுக்கே லைட் ஆகிடுச்சிட்டேன். ஸோ அந்த 360 கொடுத்துருக்காங்க, இப்போ நான் வந்து 900 ரொட்டேஷனில் வச்சுருக்கேன். ஸோ நம்ம இந்த காருக்கு ஏற்ற ஒரு டேர்னிங் வச்சுக்கணும், இப்போ தான் இது வந்து ஈஸியாக ஓட்ட முடியும். ஸோ 130 கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஓட்ட முடியும். ஸோ போவோம் ஸ்பீடாக போய் பார்ப்போம். கியர் ஸ்டேரிங் வந்து ஆடுது, கண்ட்ரோல் இல்லாமல் ஸ்டேரிங் ஆடுது. 200 போயிட்டு இருக்கேன். ஸோ இப்படிலாம் வந்து நீங்கள் ஓட்டக்கூடாது காரை. ஸோ ஜஸ்ட் கேம் தான், ரியலில் நம்ம ஒழுங்காக ஓட்டணும். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஸோ அதனால தான் இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு 18+ வீலாக அதை வச்சுருக்காங்க. ஸோ கார் ஓட்ட தெரிஞ்சவங்க தான் இதை ஓட்டணுங்கிறது. பட் நமக்கு ரேசிங் போக பழக்கம் இல்லை, அதனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பீடில் ஓட்ட முடில. பட் இதுவே நான் ஸ்லோவாக ஓட்டினேன்னா ஓரளவுக்கு நல்லா ஓட்டுறேன் பார்த்துக்கலாம். ஸ்லோவாக போனால் நம்ம ஓட்டலாம், நம்ம கண்டிப்பாக இதை வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இதை ஓட்டுவோம். ப்ராக்டிஸ் பண்ணி ஓடும்போது நல்லாயிருக்கும். ஸோ நம்ம அடுத்த கேம் போவோம். ஸோ இன்னொன்று ஏதோ சொல்லியிருந்தேனே, எஸ் நிறைய இருக்குது சொல்லப்போனால், நான் ஒரு 20 ரேசிங் கேம் கிட்ட 20 ஆமாம் 12 சம்திங் கேமுக்கு வந்து சப்போர்ட் ஆகும் இந்த லாகிடெக் G29. ஸோ NFS-க்கும் சப்போர்ட் ஆகும், நம்ம நீட் ஃபார் ஸ்பீடும் பண்ணிடலாம். ஸோ அதை கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம ஃபோர்ஸாக ரிசான் பண்ணுவோமா இல்லை நீஸ் ஃபார் ஸ்பீட் பண்ணுவோமா. ஸோ நீஸ் ஃபார் ஸ்பீடில் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் அதான் பண்ண போகிறோம். ஸோ வேறு ஏதாவது நீஸ் ஃபார் ஸ்பீட் பண்ணணுமானு சொல்லுங்கள். ஆனால் பட் நீஸ் ஃபார் ஸ்பீட் வந்து பழசாக இருக்கக்கூடாது, NFS பழைய NFS-ஆக இருக்கக்கூடாது, புது NFS நம்ம ஏதாவது பண்ணலான்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ரேசிங் வீலை வச்சு நம்ம அதை ட்ரை பண்ணலாம். ஸோ ஓகே எஸ் நம்ம வந்து இந்த வீடியோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இன்னொரு கேம் சொல்லிடல பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை கொஞ்சம் சரி பண்ணணும். ஸோ அதை செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இன்னும் நல்லாவே சீரியஸாக பண்ணலாம். ஸோ ETS-2 முதல்ல பண்ணலாமா இல்லை NFS ஹீட் முதல்ல பண்ணலாமாங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் கமெண்ட்டில் தான் நான் அந்த வீடியோ போட போகிறேன். ஸோ கைஸ் பை.